அவ்வளோவா இல்லைண்ணா, நார்மலாக தான் இருக்கு, ஸ்மார்ட்டாக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நல்லாவே இல்லைண்ணா, எல்லாரும் போய் சொல்கிறாங்க நல்லா இருக்கு, நல்லாவே இல்லைண்ணா. கிளாமர் பையா இல்லை, ஆண்ட்ரியா ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆண்ட்ரியாவில் கோழியோட தமிழ் பெயிட்டு வந்து காப்பாற்றணும், இல்லை பேய கோழிட்டு வந்து காப்பாற்றணும். சாங்ஸ் எல்லாம் என்ன, யார் மியூசிக் டேரக்டர்ன்னு தெரியல, கையில் கலைச்சானா அடிச்சா கொண்டு அவரை. ஆரியாவுக்கு ரோலே இல்லை ப்ரோ, சும்மா ஃபஸ்ட்டாக வராரு, செகண்ட் ஹாஃபில் எங்கேயோ காணாமல் போயிட்டார், கடைசி ஏதோ பேருக்கு வராரு, அவ்வளோதான். உங்கள் வேல்ஸ் எல்இடி டிவியின் அதிரடி சரவெடி தீபாவளி ஆஃபர், ஒரு டிவிக்கு 9 பொருள் இலவசம். உங்கள் வேல்ஸ் எல்இடி டிவி வாங்கும் பொழுது ஹோம் தியேட்டர், ஸ்டெபிளைசர், பென் டிரைவ், ப்ளூடூத் ஸ்பீக்கர், வால் மவுண்ட் ஸ்டாண்ட், வயர்லெஸ் மவுஸ், யூஎஸ்பி கேபிள், கீபோர்ட், கிஃப்ட் பாக்ஸ். வேல்ஸ் எல்இடி டிவி, பழங்கானத்தம், ESI ஹாஸ்பிடல் எதிரில், மதுரை. ஞாயிற்றுக்கிழமை நாமெல்லாம் எந்திரிக்கிறதே பெருசு, அதுலயும் நான்வெஜ் வாங்க கடைக்கு போக சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய வன்முறை. ஃப்ரீயா விடுங்க பாஸ், பியூர் நான்வெஜ் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க, ஆர்டரை போட்டு அக்கடான்னு படுங்க. நீங்க பிரஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா டெலிவரி பண்றோம். மட்டனு, சிக்கனு, ஃபிஷ், நண்டுன்னு எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா, பியூரா. பியூர் நான்வெஜ் ஒன்லி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ். வேற லெவல் ஆஃபர்களோட ப்ரீ புக்கிங் நடைபெறுகிறது. இருக்கு ஒரு அளவு இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ஒரு ஒருத்தர். ஆ பரவாயில்ல, பண்ணியிருக்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரோ காமெடி, எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ? காமெடி ஓகே ப்ரோ, படம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கதை கொண்டு வந்திருக்கலாம், கதையே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அரண்மனை 1, 2 ஒன்று சூப்பராக இருந்துச்சு, 2 ஓகே, இது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, எடுக்காமே இருந்திருக்கலாம் பேசாமல். ஓகே ஓகே, ஸோ விவேக்கோட லாஸ்ட் மூவி நல்லா பண்ணியிருந்தார், மிஸ் பண்ணுறோம் அவரை. அவருக்கு வேணால் பார்க்கலாம் வந்து ஒரு தாட்டி, மற்றபடி சும்மா ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. ஆரியாவுக்கு ரோலே இல்லை ப்ரோ, சும்மா ஃபஸ்ட்டாக வராரு, செகண்ட் ஹாஃபில் எங்கேயோ காணாமல் போயிட்டார், கடைசி ஏதோ பேருக்கு வராரு, அவ்வளோதான். சாங்ஸும் நல்லா இல்லை, அந்த ஆண்ட்ரியா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, அது இது நல்லா இருந்துச்சு, ஆண்ட்ரியாவோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி படம் ஆவரேஜ் தான் ப்ரோ, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நல்லாவே இல்லைண்ணா, எல்லாரும் போய் சொல்கிறாங்க நல்லா இருக்கு, நல்லாவே இல்லைண்ணா. ஸ்டோரி ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா ஆரியா வந்து கெஸ்ட் ரோல் தான் பாத்துருக்காப்ல, புல்லா முழு படம் நடிக்கல. நல்லா இருக்கு, காமெடி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இன்னுமேல ப்ரோ கதை என்ன தெரியுமா, அரண்மனை 1 கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு சுந்தரிசி, அரண்மனை 2 கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு சுந்தரிசி, 2 வச்சுக்கிட்டாரு. சரி ஹீரோ யாரை போகலான்னு பார்த்துட்டு போகிற போல, சார்பாட்டா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போல, ஒரு பக்கத்து இடத்துல என்னோட ஆரியா போறதுல சொல்லியிருப்பாங்க ஆரியா கிட்ட, சார் இந்த மாதிரி பக்கத்தில் சுந்தரிசி சார் ஷூட்டிங் போகுது போல அப்படின்ட்டு சொல்லியிருப்பான் போல. இவர் போய் பார்க்கலான்னு போயிருக்காரு, சரி நீங்களே வந்து இதை நடிச்சுக்கீங்கன்னு ஒரு 4 செகண்ட் ஆரியா வந்திருப்பாரு, தெரியவே இல்லை ஒரு ஆரியா இருக்கே மறந்துடுவோம், திடீர்னு ஆரியா வந்து நிப்பாட்டுவாங்க, ஒரு 5 செகண்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருப்பார், டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க, இவ்வளோதான் கதை, வேறு எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, அரண்மனை போகலாம் வந்தால் என்ன பார்க்குறேன்னு நிப்பாட்டிடணுன்றீங்க? இல்லை இல்லை பார்க்க, அதான் கா முதல்ல கோழியோட தமிழ் பெயிட்டு வந்து காப்பாற்றணும், இல்லை பேய கோழிட்டு வந்து காப்பாற்றணும், மேலே முதல்ல காஞ்சா நிப்பாட்டணும், நல்லவேல் லாரன்ஸ் நிப்பாட்டிட்டார். அதே மாதிரி சுந்தர்சி ஒரு நல்லது பண்ணிட்டாருன்னா கோழியோட தப்பிச்சுக்கிறோம், அவ்வளோதான். காமெடி ஏதோ 2-3 காமெடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் என்ன, யார் மியூசிக் டேரக்டர்ன்னு தெரியல, கையில் கலைச்சானா அடிச்சா கொண்டுறோம் அவரை, என்ன ஒன்றுமே விளங்கல ப்ரோ படத்தில். ஒரு ஹாரர் சீக்வன்ஸ், எத்தனையோ ஹாரர் படம் வந்துருச்சு, எவ்வளோ பயமுறுத்துறாங்க, ஒன்று கூட பயமுறுத்துறமே இல்லை, எல்லாம் என்ன சொல்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்தை. அரண்மனை ஃபுல்லாகவே கிளாமர் பேயாக தான் இருக்கும், கிளாமர் பேயா இல்லை, ஆண்ட்ரியா ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆண்ட்ரியாவில் ஆண்ட்ரியா எதுக்கு வர்றாங்கன்னே தெரியல, திடீர்னு வர்றாங்க போன்றாங்க, அப்புறம் ஆரியா ஆண்ட்ரியா கள்ளக்காரங்க தெரியான், அதுக்கு மேலே ஒரு பண்ணுறான், குழந்தையிலே சாப்பிடுறாங்க, அந்த பே குட்டி பேய் பெருசாக வந்துருக்கு, எப்படி ரெண்டு செத்துக்கு அப்புறம் எப்படி வளர முடியும், பேய் வளருது, அந்த கேன்சர்லாம் புதுசாக இருக்கு வாசிட்டு வாங்க. இல்லை ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ, அந்த அரண்மனை ஃப்ரான்சிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து மொதல் 2 பார்ட் இருந்துச்சு, 3 பார்ட் தேவலாமல் எடுத்துருக்காங்க, ஆரியாவும் கேவலப்படுத்திட்டாங்க, விவேக் சாரியும் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, தேவையில்லாம் வேலை. இல்லை ப்ரோ அப்படியே ஷார்ட்பெட்டில் மார்னிங் நடிச்சுட்டு ஈவினிங் நடிச்சிருப்போம், அதே கெட்டப்பில் தான் இருக்காரு, படம் நல்லா இல்லை ரொம்ப முக்க. சாங்ஸ்லாம் எப்படி, சாங்ஸ் கேட்குற மாதிரி இல்லை ப்ரோ, சாங்ஸ் இருக்கான்னு நம்மளுக்கு யோசனையாக இருக்குது. இல்லை நல்லா இல்லை, ஆண்ட்ரிக் காம்பினேஷன் இல்லை ப்ரோ, நம்ம டாக்டர் பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப யோகி பாப்லாம் கேவலமாக இருக்குது, ரொம்ப மோசமாக அடிச்சிருக்காரு, நல்லா இல்லை. அரண்மனை 1, 2 கம்பேர் பண்ணலாம் எப்படி இருக்கு? 1, 2 தான் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான். ஓகே.
இது அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. செகண்ட் ஹாஃப் கிராபிக்ஸ் மேன் நல்லா இருக்கு. விவேக் லாஸ்ட் மூவின்றப்போ அவரோட காமெடி அந்த அளவுக்கு விவேக் நல்லா தான் பண்ணிருக்காங்க. காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த பாப்பில? காமெடி எப்பவும் கரெக்டாக தான் இருக்கு, சூப்பராக போட்டுருக்காரு காமெடி. காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன். ஓகே ஓகே. ஸோ ஆரியா எப்படி பண்ணியிருக்காங்க? ஆரியாவுக்கு எந்த ஆரியாவுக்கு நல்ல ரோல் தான். நான் கடைசியில் கொஞ்சம் ரோலுக்கு அதிகமாக கொடுக்கல. அவர் லவ் வந்து சும்மா சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. அரண்மனை 1-2 அந்த அளவுக்கு போச்சு. ஒன்று தான் பெஸ்ட்டு, ஒன்று தான் பெஸ்ட்டு. சாங்ஸ்லாம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. சாங்ஸ்லாம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில்? காமெடியாக யோகி பாபு நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகே. விவேக் எப்படி பண்ணியிருக்காரு? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 அளவுக்கு இருக்கா இல்லை ஸ்கிப் 2 அளவுக்கு? இல்லை.